கோயில்களில் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்கின்ற ஆணை அரசாணையாக வந்து பல காலமாகிறது. அது வந்து பக்தவச்சலம் காலத்திலேயே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலேயே அது தொடங்கப்பட்டது. எவ்வளோ லட்சோப லட்ச ஜனங்கள் கூடினாலும் கடவுளை தொட்டு பூஜை பண்ண போகிறது ஒருத்தர் தான். அந்த ஒருத்தர் மனசில் என்ன நினைக்கிறோ அதுதான் எல்லாருக்கும். மறுபடியும் முடிச்சு அங்கே தான் இருக்குது. முக்காவாசி குருக்கள் மார்கள் இதெல்லாம் ஈடுபாடு காட்டல, அதான் பிரச்சனையே. இன்னும் சொல்லப்போனால் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எதிர்போக்கு இருந்து தான் வருது. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா, சமஸ்கிருதத்திலாம் அது இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே இல்லையா, சமஸ்கிருதம் அது இருக்குது. அப்போ சமஸ்கிருதத்துக்குன்னு ஏதாவது கோயில் கட்டிட்டானா? இது ரிக்வேத டெம்பிள், இது யஜுர்வேத டெம்பிள், இது சாமவேத டெம்பிள் தான் இருக்கு. இல்லை, என்ன காரணம், வேதத்திலே கோயிலே கிடையாது. முதல்ல ருத்ரன் சிவன் அல்ல, அதுவே நமக்கு முதல்ல தெரியும். எல்லா கோயில்களும் நீங்கள் சொல்கிறீங்க சிவன் கோயில்னு சொல்லுங்க, எவனாவது ஒரு இடத்துல ருத்ரன் கோயில்னு சொல்கிறீங்களா? ருத்ரன் கோயில்னு எவனுமே சொல்கிறது இல்லை. இப்படி ஏதாவது தப்பித்தவரி ருத்ரம்னா என்ன வந்து என்னென்னா மயான பூமி தான் சொல்கிறான். நீங்கள் நல்ல ஒரு கோயில் நீங்களே கட்டிங்க, வடமொழியாளர்களே கட்டிங்க, நான் போய் உள்ளே போகிறது. அந்த வடமொழியிலே சாமிக்கு நீங்கள் கும்பிடுங்க, அதில் நிறைய ஸ்லோகம் எழுதி வச்சிங்கண்ணா. ஏன் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அத்தனையும் தமிழ் பாடல் தானே பெற்றிருக்கு? ஒரே ஒரு கோயிலாவது வடமொழியிலே பாடல் பெற்றுன்னு காட்டுங்க பாப்பா. சமஸ்கிருதம் தான் சுப்ரீம் லாங்குவேஜ், கடவுளோடு அதுதான் தொடர்புனா. உனக்கு கடவுளே கிடையாது, வேதத்துக்கும் கடவுளுக்கும் தொடர்பே இல்லையே. எங்களுடைய வேதம் இறைவனால் படைக்கப்பட்டது அல்லன்றான அவன். சுவாமிக்கும் எங்களுக்கு தான் தொடர்பு. தெய்வ தமிழ்னு சொல்கிறேன், எவனாவது தெய்வ சமஸ்கிருதம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெய்வத்துக்கு கேட்குன்றியப்பா, தெய்வ தமிழ் இது எல்லாரும் சொல்கிறோம், தெய்வ சமஸ்கிருதம் எவனா சொல்கிறானா? அவனை கேட்டாலும் அவன் என்ன சொல்ல, தேவ பாஷன்றான். வணக்கம் வணக்கம். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சமீபத்துல ஒரு செய்தியாளர் சந்திப்புல பெரிய கோவில்கள்லயும் அதை தொடர்ந்து சிறிய கோவில்கள்லயும் தமிழ்ல அர்ச்சனை செய்யப்படும்னு சொல்லியிருக்காரு. இந்த அறிவிப்பை எப்படி பாக்குறீங்க? இந்த தமிழில் அர்ச்சனை செய்வது என்பதுல நீண்ட நாளாக அரசாணையில இருந்தும் கூட அதிக அளவில் அது வந்து நடைபெறவில்லை. அதுக்கப்புறம் அது ஒரு வேகம் எடுத்தது எப்போதுன்னா, மெய்கண்ட தேவன் ஆணையராக வந்தபோது, இந்து அரசு அறநிலையத்துறையில் மெய்கண்ட தேவன் ஆணையராக வந்தபோது அவர் கொஞ்சம் அதில் தனிப்பட்ட முறையில் அவருக்கு அந்த ஆர்வம் இருந்த காரணத்தினால, ஆணையராக அதிகாரம் இருந்த காரணத்தினால அவர் அதை வைத்துக்கொண்டு எல்லா கோயில்களிலும் தமிழ் அர்ச்சனை வர வேண்டும் என்று ஆணையிட்டார்கள், சுற்றறிக்கி விட்டார்கள், எல்லாத்தையும் பண்ணார். ஏற்கனவே ஆணை இருக்கிறது, அதை கடைப்பிடிங்களேன். அவர் வேறு ஒன்றும் புதுசாக அவர் ஒன்றும் உற்பத்தி பண்ணலை அந்த ஆணையை. அது சொல்லும்போது கூட பல முறை அவர் என்னோட தொடர்பு கொண்டு தான் இருந்தார். நான் ஆணையராக அவர் இருந்தபோது பல முக்கியமான கருத்துக்களை எல்லாம் அடியானிடம் கேட்டு பெற்றுக்கொள்வார். அப்படி நாங்கள் பல சீர்திருத்தங்களை அவர் காலத்திலேயே செய்தோம். அதில் ஒன்று தான், அது 8000 கோயில்களுக்கு மேலே, அப்போ அதாவது பெரிய கோயில்களிலேயே 8000 கோயில்களுக்கு மேலே தமிழ் அர்ச்சனையை இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் தொடங்குவார்கள். அதை தொடங்கி வைக்கும்போது நான் அடியானையும் உள்ள அழைச்சி போவார். ஏன்னா இது வந்து இந்த கருத்தை நான் வந்து ரொம்ப வற்புறுத்தி பேசியது காரணத்தினால்தான் அவர் வந்து உடனே ஆமாம் அதை செய்து விடலாம், ஏற்கனவே இருக்கிறது தானே, யாரும் நம்ம கேள்வி கேட்க முடியாது என்ற ஒரு துணிவினாலே அவர் ஆரம்பித்தது தான். இப்போ என்ன ஆச்சுன்னா, அவர் போன பிறகு அவரோட போயிடுச்சு. அவர் ஆணையராக இருந்தபோது இருந்த வேகம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல குறைந்தது. என்ன காரணம் என்று சொன்னால், மக்கள் வந்து அந்த அளவில் வந்து என்ன செய்கிறாருன்னா, யாராவது தூண்டிவிட்டால் செய்வார்கள், தூண்டிய கோல் காணாவிட்டால் அது போயிடும். ஒரு பழைய பழமொழி உண்டு, நின்றால் நடக்கும் நடந்தால் நிற்கும்ட்டு ஒரு பழமொழி இருக்குது. என்னென்னா, வீட்டை கட்டுகிறார்கள்னு சொன்னால் அவங்க வந்து யார் உரிமையாளரோ அவர் வந்து அந்த வீட்டை கட்டும்போது அவர் வந்து அங்கே நின்றால் வேலை நடக்கும், நின்றால் நடக்கும். அவர் போயிட்டார்னா அவர் நடந்தால் வேலை நிற்குன்னு அதே மாதிரி தான் இது. அவர் இருந்தார் நடந்தது, அவர் போயிட்டார் நின்று போச்சு. நின்று போச்சுன்னா முற்றிலுமாக சொல்ல முடியாது, அங்கங்கே ஆனால் போர்டு மட்டும் இருந்தது, இந்த மாதிரி தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இருந்தது. அதற்கு எனது இன்னொரு நண்பரான இலக்கிய செல்லர் குமரியானந்தன் அவர்கள் பல முறை சட்டசபையிலேயே இந்த பிரச்சனையை எழுப்பினார்கள். அது என்ன தமிழிலும் அப்படின்னு சொல்லி சொன்னால், என்னுடைய மனைவியும்
கற்புடையவள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரிலாம் இருக்குது ஏற்றெல்லாம் அதை பேசினாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் அங்கங்கே ஏதோ தலையை காட்டிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான். தான் மக்கள் ஏற்றுக்கொள்ளாததெல்லாம் இல்லை, மக்களுக்கு எதுவும் எந்த விதத்துலேயும் அவங்க வந்து இது இந்த மொழியில் தான் வேணும் அந்த மொழியில் தான் வேணும்னு அவங்க ஒன்றும் கேட்க போகிறதில்ல. என்ன காரணம்னா தமிழ் இருந்தால் ரொம்ப சந்தோஷம்னு போகிறான், இல்லைனாலும் பரவாயில்லையா நீங்கள் பண்ணிக்கன்னு சொல்ல போகிறான். என்ன காரணம்னா எவ்வளோ லட்சோப லட்ச ஜனங்கள் கூடினாலும் கடவுளை தொட்டு பூஜை பண்ண போகிறது ஒருத்தர் தான், அந்த ஒருத்தர் மனசில் என்ன நினைக்கிறோ அதுதான் எல்லாருக்கும். மறுபடியும் முடித்து அங்கே தான் இருக்குது. முக்காவாசி குருக்கள் மார்கள் இதெல்லாம் ஈடுபாடு காட்டல, அதுதான் பிரச்சனையே. அவங்க ஈடுபாடு காட்டல, அவங்க எப்போ ஈடுபாடு காட்டுறோம் இந்த மாதிரி மேகண்ட தேவன் வந்து ரெண்டு தட்டு தட்டுறாருன்னு வச்சுங்க பண்ணுங்க அப்படின்னு தூண்டி விட்டார்னா உடனே செய்வாங்க. அவர் போயிட்டாருன்னா அந்த குருக்கள் தான் நாங்கள் அர்ச்சனை பண்ணணும், அவர் எனக்கு தெரியாதுன்னு வருவாங்க. அதுக்கப்புறம் வேறு சிலர் வந்தபோது கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ இப்படி தலையை காட்டும். இப்போ இன்னொரு முறையாக ஒரு வேகம் எடுத்துருக்கிறது, இதாவது நம்ம அரசு புதிய அரசு அதில் காட்டுகிற ஈடுபாடு அதனுடைய வேகம் அதில் இன்னும் சொல்ல போனால் அதற்குன்னு அமைந்த அமைச்சர் மாண்புமிகு வி கே சேகர் பாபு அவர்கள் காட்டுகிற அந்த ஆர்வம் இதனால் மறுபடியும் அது வேகம் எடுத்துருக்கு. இன்னும் சொல்லணும்னா ரொம்ப வேகமாக எடுக்கும்போது கூட பிரச்சனை வரும், ரொம்ப வேகமாக ஒரு வண்டி ஓட்டோம்னா எங்கேயாவது விபத்து கூட நடக்கணுவாங்களா. அதுபோல் இப்படி ஏதோ வேகமாக அவர் எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா வேணும் ஐயோ இவ்வளோ வேகமாக போதும் அப்போ நம்ம கதை என்ன ஆகுதுன்ட்டு எதிர்முகாமலேருந்து யோசிப்பான்ல அவன் உட்காந்து வழக்கு போடுவான். போட்டிருக்கான், இப்போ வழக்கு போட்டிருக்கான், நானும் அதில் இம்ப்ளீட் ஆகிறேன், அது போட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். ஆகவே இது வருவதும் அது கொஞ்சம் தலையெடுப்பதும் இந்த அர்ச்சக தமிழில் அர்ச்சனை என்பது தலையெடுப்பதும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் தொய்வதும் இதெல்லாம் காலங்காலமாக ஒரு சுழற்சியில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இப்பொழுது ஒரு நல்ல ஒரு அறிகுறி தெரிகிறது, இது உண்மையிலேயே தமிழ் ஆர்வலர்கள் அத்தனை பேருக்கும் அவங்க தான் பெரும்பான்மை, அவர்கள் அத்தனை பேருக்கும் இது வந்து மிகப்பெரிய நீங்கள் கேட்டது போல் உள்ளம் பூரிக்குமானால் பூரிக்கும், அதில் ஒன்றும் இல்லை. இது வந்து தொடர்ச்சியாக செய்வதற்கு இவர்கள் இதை தொடர்ந்து மேற்கொள்வார்களானால் உண்மையிலே உள்ளம் குதூகலிக்கும், பூரிப்பது வேற குதூகலிப்பது வேற, உள்ளம் குதூகலிக்கும் என்று சொல்லி அமைகிறேன். தமிழை விட சமஸ்கிருதத்தில் சொல்லுகிற மந்திரத்துக்கு தான் பவர் அதிகம், சமஸ்கிருதம் தான் சுப்ரீம் லாங்குவேஜ் அப்படின்னு பெரும்பான்மையான மக்கள் நம்புறாங்களே, இதை பத்தின உங்களோட கருத்து என்ன? சமஸ்கிருதம் தான் சுப்ரீம் லாங்குவேஜ், கடவுளோட அதுதான் தொடர்பு. உனக்கு கடவுளே கிடையாது, வேதத்துக்கும் கடவுளுக்கும் தொடர்பே இல்லையே. எங்களுடைய வேதம் இறைவனால் படைக்கப்பட்டது அல்லன்றான் அவன், கேட்டுப்பா நான் எதுவும் இதுவாக சொல்லலை. அவன் ஒரு நிமிஷம் சொல்லுங்க, அவன் கேட்டதே அவங்க என்ன சொல்கிறனா எங்கள் வேதம் அபௌர்ஷேயம்ன்றான், அபௌர்ஷேயம்னா சுயம்பு தானாக தோன்றியதுன்றான். இப்போ நாமெல்லாம் என்ன சொல்கிறோம், இறைவனால் அருளப்பட்டதுன்றான். நமது இறைவன் சொல்லு, அவன் என்ன சொல்ல இறைவனுக்கும் எங்களுக்கு தொடர்பே இல்லைன்றான் இல்லைங்களா. இறைவனுக்கும் உனக்கும் தொடர்பு இல்லாத போது நாங்கள் சொல்லுவது தான் இறைவனுக்கு கேட்கும்னு சொல்கிறதே அபத்தமாக இல்லை. நான் சொல்கிறது அவனுக்கு இறைவனுக்கு உனக்கு அவருக்கு தொடர்பே இல்லை, நீ சொல்கிறது அவர் கேட்கணுன்னு என்ன அர்த்தம், அர்த்தமே இல்லையே. நீ சொல்கிறது அவர் கேட்கணுன்னா அது அவர் கேட்கும், அதுதான் பவர்ஃபுல் எல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா. உங்கள் வடமொழிக்கு ஒரு சங்கம் சிவபிரமணன் வச்சுருக்காரா, அப்படி ஏதாவது வரலாறு இருக்கா? வரலாறு சார் அது சும்மா சார் புனைக்கதை தான் சொன்ன, அப்படி தான் ஒரு புனைக்கதை நீ தான் வச்சு, நீ தான் இல்லாத புனைவுகள்லாம் புராணங்களில் பண்ணுறீங்க, இப்படி தான் நீ ஒன்று வச்சு சொல்ல. வடமொழிக்கு வடமொழி சங்கத்தை சிவபெருமான் சாபித்தார் சொல்ல இல்லையே. கண்ணுதர் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுரை தெரிந்து ஆய்ந்தை பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழி போல் எண்ணிடைப்பட கிடந்ததா எண்ணவும் படுமேன்னு படுமோன்னு சொல்லிட்டு பாடல் வருது தமிழில். தமிழ் சங்கத்தை உருவாக்கியவர் வந்து சிவபெருமான், திரிபுரம் எரித்த விருதடை கிழவனும் குன்றம் எரிந்த குமரவேளும் நிதியின் கிழவனும் பொதியில் முனிவனும் சேர்ந்து இருந்து தமிழ் சங்கத்தை ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறாங்க. நீ ஒன்று சொல்லப்பா, வேறு நாம ஒன்றும் உங்களுக்கு எதிராக உங்கள்கிட்ட சண்டைப்பட வரல, கருத்து இதுக்கு கருத்துக்கு நீ ஒரு கருத்து சொல்ல. இது இல்லை இல்லை எங்கள் சங்கத்து சாமிக்கும் எங்களுக்கு தான் தொடர்பு, தெய்வ தமிழ்னு சொல்கிறோம், எவனாவது தெய்வ சமஸ்கிருதம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெய்வத்துக்கு கேட்குன்றியப்பா தெய்வ தமிழ் இது எல்லோரும் சொல்கிறோம், தெய்வ சமஸ்கிருதம் எவனா சொல்கிறானா? அவனை கேட்டாலும் அவன் என்ன சொல்ல, தேவ பாஷன்றான். செலஸ்டியல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காட்ஸ், ஞாபகம் வச்சுங்க. தேவன்னா மேலே இருக்கிறான், கடவுள் அப்படி இல்லை எல்லா இடத்துலையும் இருக்கிறான்.
எல்லா இடத்துலையும் இருக்கிற கடவுள் வந்து அவன் எங்கும் நிறைந்தவன் சொல்கிறான். நீ சொல்கிற தேவள் எங்கும் நிறைந்தவன், அவனுக்கு என்ன பண்ண சாப்பாட்டுக்கு வழி இல்லைட்டு நீ போடுற ஆட்டு மாம்சம் மாம்சத்துக்காக உங்ககிட்ட வந்து நிற்கிறான். நீ போடு, நான் அவனுக்கு வந்து உனக்கு என்ன வேணுமோ கொடுக்குறேன்னு வந்து நிற்கிறான் தான் வேதம் சொல்லுது. அப்படின்னா நீ சொல்கிறது தேவ பாஷை, தெய்வத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் தமிழ் சங்கத்தையே சிவபெருமான் இது வைக்கிறார், நிறுவுகிறார். ஆகவே அதுக்கு பேரே தெய்வ தமிழ்னு பேர். உனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லையே. அப்புறம் எப்படி அது காதில் விழும், இது வந்து கண்ணில் விழுனா என்ன ஒன்றும் புரியலையே. அதையும் ஆதீனங்களிலும் சில பேர் செய்வது துரதிருஷ்டவசமான. கோவில்களில் செய்யப்படுற பூஜைகளுக்கான வழிமுறை எல்லாம் சமஸ்கிருதத்தில் தான் இருக்கு. அதனால எல்லா பூஜைகளும் சமஸ்கிருதத்தில் தான் செய்யணும்னு சிலர் சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு வாதம் வைக்கப்படுகிறது இல்லை, ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி தான் புதுசாக அவங்க ஆரம்பித்தாங்களான்னு தெரியாது. அது நூற்றாண்டு காலமாக பல இன்னும் சொல்லப்போனால் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எதிர்போக்கு ஒருவருக்கு ஒருவர் ஆரியர்களிடமும் திராவிடர்களுக்கும் இடையே இருந்துக்கு தான் வருகிறது. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா, சமஸ்கிருதத்திலான அது இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே இல்லையா, சமஸ்கிருதம் அது இருக்குன்னா. எப்போ சமஸ்கிருதத்துக்குன்னு ஏதாவது கோயில் கட்டியிருக்கானா? இது ரிக்வேத டெம்பிள், இது யஜுர்வேத டெம்பிள், இது சாமவேத டெம்பிள் ஏதாவது இருக்கு? இல்லை. என்ன காரணம், வேதத்திலே கோயிலே கிடையாது, அவங்களுக்கு கோயில் வழிபாடே கிடையாது ஆரியர்களுக்கு. இது நான் நடுநிலையிலேருந்து சொல்கிறேன், சரித்திர புதுன்னு சொல்கிறேன், அவங்களுடைய அந்த வளவேதத்தையும் முழுமையாக படித்ததுனாலும் சொல்கிறேன், அதில் எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு கோயிலே கிடையாது. தேர் இஸ் நோ டெம்பிள் வர்ஷிப் இன் வேதாஸ் அப்படின்ட்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் தத்துவ மேதை முன்னாள் ஜனாதிபதி அவங்களே கூட அதை எடுத்து எழுதியிருக்காங்க. அங்கே அவங்களுக்கு பூஜையே கிடையாது, பூஜைக்கு பதிலாக எங்கன்னா சொல்லிகிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் அவரே எடுத்து சொல்லி. அதனால் அவங்களுக்கு பூஜை கிடையாது. கோயில் இருந்தால் தானே பூஜை வரும், கோயிலே கிடையாது பூஜை பற்றி அவங்களுக்கு பூஜை. அதில் இருக்கிறதெல்லாம் வடமொழியில் இருக்குது, ஆகவே வடமொழி தான் சொன்னான்னு சொல்லுவதை போல ஒரு அடிப்படையற்ற வாதம் எதுவுமே இருக்க முடியாது. என்ன காரணம்னா, கோயிலே உனக்கு கிடையாது, அப்புறம் எப்படி பூஜையை பற்றி ஒரு மந்திரம் உனக்கு வரும், வருவதற்கு வாய்ப்பே இல்லை. முழுக்க முழுக்க இது தமிழ், தமிழர்கள் கட்டியது, ஆகமம் தமிழில் இருந்தது. இப்படியெல்லாம் வந்ததுக்கப்புறம் காலக்கோளாற்றினாலே சில விஜயநகர சாம்ராஜ்யம் போல் அந்த தெலுங்கருடைய ஆட்சி தமிழர் முழுவதும் பரவிய போது அவர்கள் வந்து ஆயிரக்கணக்கில் வடமொழியாளர்களை அங்கே கொண்டு வந்து குடியேற்றினார்கள். அதனால் பல சதுர்வேதி மங்களங்கள்லாம் உருவாச்சு. அங்கே அது பிரகசரணம்ன்றதெல்லாம் உருவானது காரணம் அதான் சம சகஸ்ர பிராமணாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் ஆயிரமாக கொண்டு வந்து அங்கே சேர்த்தாங்க. நம்ம நாட்டில் சேர்த்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, கோயிலில் அவங்களுக்கு வந்து என்ன எப்படி வழிபாடு செய்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணுறாங்க, தமிழ் அந்த ஆகமத்துலேருந்து வடமொழிக்கு எடுத்து எழுதிக்கிட்டாங்க. எழுதிக்கிட்டு அங்கே அதுக்கப்புறம் பண்ண கன்னிங்காக பண்ண ஒரு வேலை என்னென்னா, இதில் எழுதிக்கிட்டு தமிழை அழித்தான். நம்ம அதை அழிக்கிறார்களே அங்கே தான் திருடு என்பது வருது. சும்மா எடுத்துக்கிறாங்கன்னா தாராளமாக நீயும் பண்ணு செய்து கொள்ளலாம் என்று நம்ம சொல்லுவோம். ஆனால் தன் இது வடமொழி ஆக்கத்தை செய்து தமிழ் மொழியில் இருந்ததை தொலைக்கிறார்கள் இல்லையா. அது வந்து மடங்களில் செய்தாங்க, அதுக்கு பேர் மடங்களில் செய்ததுக்கு சரித்திர ரீதியாக குகையடி கழகம்னு பேர். அதுக்கு இப்படி ஒரு கழகமே நடந்ததாக சரித்திரமே எழுதி வச்சுருக்கு. எல்லா மடங்களிலும் கற்றுக் கொடுக்குற இடங்களில் இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, வடமொழி இதை எடுத்து வச்சுட்டு தமிழர்களிடத்தை அழித்தான். சரி, இது மடத்தில் இருக்கிறது போகட்டோங்க, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அங்கே ஒன்று ரெண்டு இருக்குவேன் இல்லையா, இண்டிவிஜுவல் ஹவுசஸில் அவங்க வச்சுருப்பாங்களே, அவங்களெல்லாம் எப்படி வீட்டுக்கு போய் எடுக்க முடியும் என்னால். அது என்ன பண்ணேன்னா, சும்மாவும் ஒன்று கிளப்பி விட்டான். ஆடி பெருக்குன்னு ஒன்று வருது இல்லை, அப்போ உங்கள் வீட்டில் சும்மா தானே அட்டத்தில் போட்டு வச்சுருக்கீங்க, அதெல்லாம் படிக்கிறீங்களா ஒன்றும் அதெல்லாம் அதில் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் கலைமகள் தாண்டவம் ஆடுவா அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டானே, இருக்கிறதெல்லாம் தண்ணியில் போட ஆரம்பிச்சிட்டான். நம்மளால் அறிவே கிடையாது, இருக்குது நம்ம சொத்து அது போய் போட்டு இல்லைனா இன்னும் கூட அது யாகம் பண்ணி கலைமுகளுக்காக யாகம் பண்ணிங்கன்னா அதில் போடுங்க அப்படின்னு நீரிலையும் நெருப்புலையும் அந்த தனிப்பட்ட முறையில் அவரவர்கள் வீட்டில் இருக்கிறதையும் ஒழிச்சான். இப்படிலாம் ஒழித்த காரணத்தில் தான் மிச்சமாகிற இதில் தான் இருக்கு போல் இருக்கு அப்படின்னு நம்மை நம்ப வைத்தார்கள். அது உங்களுக்கு அடுத்த பகுதியே தெரியாதனால அது எல்லாத்தையும் இவங்ககிட்ட தான் இருக்குது போல என்ற ஒரு ஒரு மித், ஒரு மாயை உருவாக்குவதாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் தவிர அவர்களுக்கும் வடமொழிக்கும் கோயிலுக்கும் தொடர்பே கிடையாது என்பது தான் நூற்றுக்கு நூறு உண்மை. சிவனுக்கு சொல்லப்படுற ஸ்ரீருத்ரம் மந்திரத்தில் சிவனை மிகவும் கொச்சையா திட்டுறாங்கன்னு சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? நான் ஸ்ரீருத்ரம் படித்தவன், நான் வடமொழியில் இருக்கிற அத்தனையும் படித்தவன், உங்களுக்கு தெரியும் ஸ்ரீருத்ரம் என்பது முதல்ல ருத்ரன் சிவன் அல்ல, அதுவே நம்ம முதல்ல தெரியும். எல்லா கோயில்களும் நீங்கள் சொல்கிறீங்க சிவன் கோயில்னு சொல்லுங்கள், எவனாவது ஒரு இடத்துல ருத்ரன் கோயில்னு சொல்கிறீங்களா? ருத்ரன் கோயில்னு எவனுமே சொல்கிறதில்ல.
அப்படி ஏதாவது தப்பித்தவரி ருத்ரம்னா என்ன வந்து என்னென்னா மயான பூமி தான் சொல்கிறான் சார், அது ஒரு ருத்ர பூமி சார்ன்றான். அதையே கொஞ்சம் பெரிய ஆளாக தான் ருத்ர வீணன் கிளப்பி விடுறான். புரியுதுல, ருத்ரனுக்கும் சிவனுக்கு சம்பந்தமே இல்லை. ருத்ரன் வந்து சபார்டினேட் டெய்ட்டி, சைவ சித்தாந்தப்படி தமிழுடைய சித்தாந்தப்படி அவர் வந்து என்ன சபார்டினேட் இன், அதாவது இன் வெரி லோயர் ஸ்டேஜ், எங்கேயோ இருக்கிறார். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு தத்துவ ரீதியான சொன்னால் உங்களுக்கு மட்டும் இல்லை மக்களுக்கு அது புரியாது. அதனால் விட்டுறா, ஆனால் ருத்ரன் சிவன் அல்ல, அது முதல்ல தெரிஞ்சிங்க. அதனால் அவங்க சொல்கிற அந்த ருத்ரத்தில் சிவபெருமான் திட்டப்படுகிறார். ஆனால் திட்டப்படுகிறார், திருடன் நான் வந்து ஏதோ கொள்ளை கொண்டு அவன் இது பண்ணிகிட்டு போது அந்த வித நல்லெல்லாம் திருடிட்டு இருக்கும்போது எஜமானர் வந்து அவரை பிடிச்சிட்டாராம். சிவபெருமானை கையை பிடிச்சி நீ திருடுற அப்படின்னு சொல்லி திட்டு இது பண்ணாராம். உடனே இது வந்து அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் வந்து அவர் வந்து கையை வெட்டிட்டாராம், அவரை கொண்டுட்டாராம், அல்லது ஏதோ வகையில் சிதைச்சிட்டார் உடம்பில் அப்படின்னு அந்த துரத்துலாம் வருது. சிரிப்பா இல்லை அது, அவருக்கு தனியாக நிலம் வேணுமா? அது என்ன, அதுக்கு இன்னொருத்த ஒரு உடமையாளர் ஒருத்தருக்கானா, அவன் நிலத்தில் இருக்க விதை நிலை இவர் திருடிட்டாராம். ஏன்னா ரேஷன் கிஷன் எதுவும் போக கிடைக்கல போட்டிருக்கு அவர் சிவபெருமானுக்கு. என்ன என்ன எழுதுறீங்க, ஒன்று ஒரு அடிப்படை இல்லாமல் எழுதுறீங்கள. அவரை போய் அது இப்படி திட்டத்தை வச்சுட்டு இதுக்கு பெரிய யாகம் பண்ணுறான். ருத்ர யாகம், ருத்ர ஜபம், மகாருத்ர யாகம் யஜ்ஞம், அதிருத்ர யஜ்ஞம், இதெல்லாம் வித்தியாசம்லாம் இருக்குது. நிறையா உங்களுக்குலாம் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை, இதெல்லாம் இருக்காது. வரை வகை வகையாக சொல்ல எல்லாம் திட்டிகிட்ருக்கான். சிவபெருமானை முழுக்க முழுக்க திட்டுறான், ரொம்ப அசிங்கமாக திட்டான். நான் எங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு பொது வெளியில் கூட சொல்ல முடியல, அந்த மாதிரிலாம் திட்டான். என்னென்னலாம் திட்டம், நான் தனியாக புத்தகமே இது வந்து நான் போடலைங்க, அந்த ஸ்ரீருத்ரத்தை பற்றி தனியாக தேவகோட்டை சித்தாந்த பரிபாலன சபை முழுமையாக எடுத்து எழுதியிருக்கிறது. அதற்குன்னு ஒரு ஆதீனம் இது செப்பறை சுவாமிகள்ட்டு ஒரு ஆதீனம், அவரே அது அவரும் ஒரு தனியாக ஒரு நூல், அதெல்லாம் வாங்கி படிச்சிங்கன்னா தெரியும். நான் வடமொழியில் இருக்கிறதையும் அது முதல்ல ருத்ரம் வந்து என்பது பார்த்திங்கன்னா எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா யஜூர் வேதத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வருது, அதில் திட்டி தான் வருது, எல்லாத்தையும் திட்டிட்டு தான் வருது, ரொம்ப மோசமாக திட்டு. ஆகமத்துக்கும் வேதத்துக்கும் ஆகாதுன்னு ஸ்மார்த்த பிராமணர்கள் கோவிலுக்கு போனாலே தீட்டுன்னு சொல்கிறாங்க. பல கோவிலில் ஸ்மார்த்தர்கள் அர்ச்சகர்களாக இருக்காங்க, இது ஆகம விதி மீறலா? இந்த ஸ்மார்த்தர்கள், ஸ்மார்த்தர்கள் அந்த அந்த காலத்து பாஷையில் விப்ரர்கள்னு வெளியிலேருந்து வந்தவன் அப்படின்னு அர்த்தம். இவங்க வந்தேரிகள் இருந்தால விப்ரர்கள், இந்த விப்ரர்கள் இங்கே வந்து என்னென்னா கொடிமரத்தை தாண்டி வந்தாலானால் கோயில் தீட்டுப்பட்டு விட்டது. நீங்கள் இப்போ வந்து ஷெட்யூல் காஸ்ட்டு தலித்துலாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னீங்களே, சிவாச்சாரியர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணால் இவன் உள்ளே வரக்கூடாதுனாங்க. இப்போ உட்காந்து சத்தம் சண்டைலாம் போட்டுட்ருக்காங்களே, கேஸ்லாம் போடுறாங்களே, அவன் உள்ளே வரக்கூடாதுனாங்க. விப்ரர்கள் உள்ளே வரக்கூடாது, கொடிமரத்தை தாண்டி வந்ததானான் வந்தானான் உடனே அங்கே வந்து இது செய்யணும், அந்தரிதம் என்கின்ற வகைப்பட்ட ஒரு குடமுழுக்கை செய்து தூய்மைப்படுத்த வேணும், பியூரிஃபிகேஷன் செரமனி பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஆகமத்திலேயே இருக்குது, ஆகமத்திலேயே இருக்குது. அதனால் இவர்களே அவர் உள்ளே வரவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். இதை வந்து இவங்க மாறி போய் வடமொழி எடுத்துகிட்டு தமிழில் பேசினா தீட்டு அப்படியே தலைகீழாக மாற்றி உள்டா பண்ணுறான், அது ஒன்றும் புரியல. அப்படியானால் ஒரு கேள்வி, நீங்கள் நல்லா ஒரு கோயில் நீங்களே கட்டிங்க, வடமொழியாளர்களே கட்டிங்க, நான் போய் உள்ளே போகிறது அந்த வடமொழியிலே சாமிக்கு நீங்கள் கும்பிடுங்க, அதில் நிறைய ஸ்லோகம் எழுதி வச்சிங்களேன், ஏன் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அத்தனையும் தமிழ் பாடல் தானே பெற்றிருக்கு, ஒரு ஒரே ஒரு கோயிலாவது வடமொழியிலே பாடல் பெற்றுன்னு காட்டுங்க பாப்போம். இல்லையே, மக்களுடைய அறியாமையில் அவங்க ஆதிக்க தோணியை விட பார்க்குறாங்க, அவ்வளோதான்.